லண்டனில் போலீஸ் அதிகாரிகளின் அட்டகாசம், பெண்கள் மீது கொடூர தாக்குதல். லண்டனில் போலீஸ் அதிகாரிகள் கொடூர செயல் தற்போது பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு லண்டனில் வீட்டிற்கு நடந்து சென்றபோது கொலை செய்யப்பட்ட 33 வயதான சாரா எவராட் என்ற பெண்ணின் மரணத்திற்கு எதிராக நேற்று விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது போலீசாரின் கடுமையான செயற்பாடுகளால் பெண்கள் உரிமை ஆர்வலர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். குறித்த பெண்ணை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவரும் அதே போலீஸ் பிரிவில் பணியாற்றும் உறுப்பினராகும். இந்த நிலையில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையிலும் மரணத்திற்கு நீதி கோரியும் இந்த பேரணி நடத்தப்பட்டது. நேற்றைய தினம் இரவு வீதிகளில் பெண்களை பாதுகாக்குமாறு கூறி பெண்கள் குரல் எழுப்பிய நிலையில் இந்த பேரணி நடத்தப்பட்டிருந்தது. கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பேரணியை தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியாது என போலீசார் கூறியுள்ளனர். இதனை அடுத்து இந்த முக்கிய நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. சாரா மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்த அனைத்து பெண்களை நினைவு கூறும் வகையில் தங்கள் வீட்டு வாசலில் ஒரு விளக்கை ஏற்றுமாறு பேரணி அமைப்பாளர்கள் மக்களை கேட்டுக்கொண்டனர். எனினும் அங்கு கூடிய பெண்கள் சமூக இடைவெளியுடன் கோஷம் எழுப்பி நீதி வேண்டும் என கூற தொடங்கியுள்ளனர். மக்கள் ஒன்று கூடி ஒரு மணி நேரத்திற்குள் அவர்கள் கொரோனா விதிமுறைகளை மீறுவதாகவும் அவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டங்களின் போது சமூக இடைவெளிகளை பின்பற்றுவது கடினம் என கூறி உடனடியாக அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர். எனினும் மக்கள் அவ்விடத்தை விட்டு செல்லாமையினால் பெண்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து விரட்டப்பட்டுள்ளனர். போலீசார் பெண்களை தரையில் இழுத்து தாக்கியுள்ளனர். இது தொடர்பான காணொலிகள் ஊடகங்களில் வெளியாகி பாரிய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? யாரை காப்பாற்ற முயற்சிக்கின்றீர்கள்? உங்கள் கூட இருப்பவர்களை கைது செய்யுங்கள் என பெண்கள் கூச்சலிட்டுள்ளனர். போலீஸ் அதிகாரி ஒருவரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் என சந்தேகிக்கப்படுகின்ற சாராவின் உருக்குலைந்த உடலம் கென்ட் வூட்லாண்ட் பகுதியில் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.